சாயங்காலம்லாம் ஃபோன் பண்ண நினைக்கிறேன் சக்தி சிதம்பரம் சார். ஒரு மூணு ரிங் வந்த அப்புறம் தான் ஓடி போய் எடுத்தேன். எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு, ஏதோ கூப்பிட்றாரு, ஏதோ ஏதோ ஃபங்க்ஷன் நடத்த போகிறாருன்னு. போகலாமா வேணாமான்னு சொல்லி மனசு கேட்டுச்சு. அப்போது ஒரு 16 வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு படிக்கட்டு ஏறி என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு பேசுகிறதுக்கு முதல் மீட் பண்ணும்போது நான் மீட் பண்ண முதல் டைரக்டர் சக்தி சிதம்பரம் சார். அந்த ஷார்ட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்போ உடனே நான் ஒரு 16 வருஷத்துக்கு போய் நான் ஒரு சின்ன டைரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் மாறி ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டதுக்காக உடனே வந்தேன். ஆக்சுவலாக நான் எப்பயாவது ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயாவது சந்திப்பேன், சந்திக்கும்போது வந்து அவ்வளவு பாந்தமாகவும் அவ்வளவு அன்பாகவும் பேசக்கூடிய ஒரு மனிதர் திரு சக்தி சிதம்பரம் அவர்கள். இன்றைக்கி நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ண டைரக்டர் எப்படி ஓடுவாரோ அதே மாதிரி தான் இத்தனை 20 படங்கள் பண்ண டைரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கார். ஆக்சுவலி இந்த சினிமான்றது அப்படி தான், நாங்கள் சாவுற வரைக்கும் இந்த விஷம் இறங்கவே இறங்காது. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தேன். ரவி மரியா சொன்னார் வந்து இந்த காமெடி பண்ண இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் லைஃப் பார்க்கும்போது மனுஷங்களை பார்க்கும்போது காமெடியே வரல அதுக்கு. அதனால் மாறி போயிட்டு ரொம்ப சோகமான படங்களும் கஷ்டமான படங்களும் எடுத்துக்கிருக்கேன். நானும் ஒரு பிசாசு 2 அப்படின்ற ஒரு படம் நான் எழுதி முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு படம் எடுத்துனா ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த படம் எடுத்து இன்னும் ஒரு 6 மாதம் சண்டை போட போகிறேன், கஷ்டப்பட போகிறேன் எல்லாம். அந்த மாதிரி ஒரு படம் அது. இந்த படத்தை பார்த்து வரும்போது நான் யோகிபாபு இது வரைக்கும் நான் நேரில் மீட் பண்ணதில்லை, ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் எப்படி பேசுகிறது அந்த தம்பிகிட்ட எப்படி பேசுறேன்னா, அந்த தம்பி நேராக வந்து என் பக்கத்தில் வந்து சார் உங்களை நான் ரொம்ப ரசிப்பேன் சார் அப்படின்னா, ரொம்ப நன்றி தம்பி, நீ வந்து வாழ்நாள் முழுதும் இந்த எளிமையோடு நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஆக்சுவலாக எல்லாம் இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு அன்புக்குரியவர்கள். இந்த 8-9 மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு பேயாக தான் இருந்தோம். இன்றைக்கி தான் திரும்பி மனுஷங்களை நம்ம உலாவுறோம். அந்த நிகழ்வுக்கு வந்து காரணமாக இந்த விழா இருக்குது. இதுக்காகவே இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா வந்து இது வந்து மக்களை அழகாக சிரிக்க வைக்கிற படம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சீரியஸ் படங்கள் இருந்தாலும் எவ்வளோ நல்ல படங்கள் இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கிற படம் ரொம்ப முக்கியம். அதான் என் அசிஸ்டண்ட்டு சொல்லுவேன், எப்பயுமே ஒரு கதை நல்ல கதை முக்கியம், நல்ல கதை ஜாலியான கதை முக்கியம் இல்லை, சுவையான கதை முக்கியம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ இது மிகவும் சுவையான கதையாக இருக்கும் இந்த படம். நிச்சயமாக வின் பண்ணும். சத்தி சிதம்பரம் சார் வந்து எல்லா விழாவுக்கும் என்னை கூப்பிடணும். எல்லா விழாவுக்கும் 2 ஃபோனுக்கு அப்புறம் பார்த்தோடனே திரும்பி அந்த ஷார்ட் வரும், ஐயோ எங்கள் பெரிய டாக்டர் இருக்க விழாவுக்கு போகணும்னு நான் எப்பயுமே நினைக்கணும்னு ஆசைப்பட்றேன். திரு அமைச்சர்கள் வந்திருக்காங்க, நான் முதல்வரையாக பார்க்குறேன். வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி, நீங்கள் நிறையா எங்களுக்காக பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. பத்திரிகையாளர்லாம் திரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னமோ ஒரு போர்வைக்குள்ளே ஒடுங்கி இருந்து இந்த மாலை எழுந்து நடந்து ஒரு சிவாஜி சார் நடப்பார் பாருங்கள், அது மாதிரி நடக்கிறது மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. இன்றைக்கி எல்லாமே எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. சினிமா இல்லைன்னா நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம். சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம், சினிமா இல்லைனா செத்து போயிடுவோம். அந்த சினிமாவை ரசிக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. 7 மாதம் கழித்து ஒரு அடைப்புலேருந்து நம்மளெல்லாம் மீட்டு கொண்டு வந்த சக்தி சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். எப்படா மனுஷங்களை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, அப்படி ஒரு வேதனை. அந்த வேதனையிலேருந்து முத முதல்ல ரிலீஸ் ஆகி என் நண்பன் யோகி பாபியோட இசை வெளியீட்டுக்கு நான் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு என்னமோ சக்தி சிதம்பரம் வந்து இது வடிவேலுக்கு எழுதின கதை, அது வந்து இவர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். உண்மை அது உண்மையோ என்னமோ தெரியலை, ஆனால் கரெக்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டான ஆள் நம்ம பேய் மாமா யோகி பாபு தான். நம்ம தம்பி குமார் சொல்லிட்டு போனார், அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான். அதில் ஒரு கூர்க்கான ஒரு படத்தில் இவனோட நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக அவன் எப்போ வந்து எப்போ முடிக்கனே தெரியாது. அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ நிறையா படங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சக்தியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு ஃபாஸ்ட்டு மேக்கிங் ஃபாஸ்ட்டு மேக்கர் அப்படிங்கிறத விட அந்த ஃபாஸ்ட்லேயும் நல்ல எலிகன்ஸாக அழகான மிக திறமையான
அவர் வந்து சினிமா சினிமா சினிமாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரொம்ப உடனுக்குடன் வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு நல்ல அமைச்சர் நம்மளுக்கு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. செல்லுமணி கண்டா தான் கொஞ்சம் டர்ரா வர்றாரு அவர். ஏன்னா காலையில் ஆனால் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏதான அப்ளிகேஷன் வருவார், அடுத்த 2 நாள்லேயே அதை முடிச்சு கொடுத்துருவாரு. அப்படி ஒரு 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் நம்மளுக்கெல்லாம் தான் ப்ளஸ்ஸு. ஏன்னா செல்லுமணி இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளுக்காக அவர் கேட்குறாரு. அதை உடனே செஞ்சு கொடுக்கும் அரசுக்கும் மினிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து நான் சொல்ல போனால் நீங்கள் பார்க்கலாம், அதாவது வரைட்டி டைரியில் இருக்கிற மொத்த பேரையும் கூப்பிட்டு போய் மேய்ச்சிருக்காப்புல சக்தி சிதம்பரம். நான் இருக்கேனாப்பா இதில், ஏன்ப்பா நான் இருக்கேனா இல்லையா? நீங்கள் நடிச்சிங்களா மறந்துட்டீங்களா? எத்தனை படம் உன் படத்தில் எத்தனை படத்தில் நடித்தேன்னே தெரியல. இருக்கு, நானும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஆல் த பெஸ்ட் டு என்டையர் டீம். தேங்க்யூ ஐயா. கடம்புராஜய் அவர்கள் சொல்லுவானா, அவர் வந்து ஒரு அமைச்சராக இல்லை, எங்களையெல்லாம் நேசிக்கின்ற ஒரு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. என்னை சகோதரராக, ஏன்னா எது விஷயம் வந்து நான் சிம்பிளாக பேசலாம் அவர்கிட்ட. அப்படிலாம் முன்னெல்லாம் அமைச்சர்கள் நம்ம பார்த்து பேசவே முடியாது அந்த காலத்தில். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஏன்னா அவர் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறார். அதான் உண்மை. அதே மாதிரி எங்கள் தலைவர் செல்வமணி சார் அவர்கள் சினிமாவுக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார். அதனால் சினிமா சீக்கிரமாக மேலும் மேலும் வளருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா மிஷ்கின் சார் வந்திருக்காரு, யோகிபாபு சொல்லுவானா, அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாவது காமெடி அவர் பஞ்சு அவர் அடிப்பார், அடிச்சுட்டானே நீங்கள் சொல்லிட்டுங்கன்னு நீங்கள் சொல்லு. இல்லைப்பா நீ தானப்பா சொல்லி சொல், இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நானே பேசுகிறேன். அப்படி அந்த விட்டு கொடுக்கும் தன்மை என்பது கலைஞர்களுக்கு ரொம்ப பேருக்கு கிடையாது. அது இருப்பது இதனால் தான் யோகி பாபு இவ்வளோ தரம் முன்னேறிக்கிறார். அதான் உண்மை. பாட்டில் ஏதாவது டைலாக் சொல்லிட்டு நீ பேசுங்க அப்படின்னு, ஏப்பா நீ சொல்லுப்பானே, இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு அந்த ஒரு தன்மை இருக்கிறது. ஐயா மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணல, இருந்த வையாபுரி ரவி மரியா அண்ணா லியாகி தலிகான் எம்எஸ் மாமா பாஸ்கர் மாமா எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் சக்தி சிதம்பரம் சார், அவரோட நான் மகா நடிகன் படம் பண்ணேன், அதுலேயே எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. இதுலேயே அதேமாதிரி திருவோட்டம் அவர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்ல பேர் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. அதற்கு மீடியாக்களும் நீங்களெல்லாம் பயங்கரமாக உதவி செய்யணும். ஏன்னா சினிமா ரொம்ப ஆடி போயிருக்கிறது, நீங்கள் தான் அதை தூக்கி நிறுத்த வேண்டும். உங்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. நன்றி, வணக்கம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வந்தவொடனே பார்த்த பேய் மாமான் போஸ்ட் போட்டு எனக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி எதுவுமே தெரியாது போங்கடான்னு சொல்லுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு பயங்கர கோவக்கார மாமாவாக இருப்பார்னு பார்த்தேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரொம்ப கலகலப்பான மாமாவாக இருக்கார் பேய் மாமா. அவர் மட்டும் இல்லை, யோகிபாபு மட்டும் இல்லை, கூட பெரிய பட்டாளங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒன்லி தமிழ்நாடு தியேட்டர்கள்னு போட்டாங்க, இல்லை பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்து ஊர் அடுத்த கண்ட்ரி பெரிய கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலையும் மிகப்பெரிய வெற்றி அடைய மாதிரி எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பருக்கு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் லாக்டவுனுக்குள்ளே இருந்து அப்படியே செவத்துக்குள்ளேயே அம்மா மாமியார் மருமக்கள் இந்த பிரச்சனைகளெல்லாம் மீறி ஹாப்பியாக குடும்பத்தை புரியுதுண்ணா இது மாதிரி வெளியே வந்து எல்லாரையும் சந்தித்து சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு மன்னிக்கணும். இன்னும் அவங்களுக்கு இன்னும் லாக்டவுன் முடியல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதனால் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த படத்தை பற்றி நான் என்ன பெருசாக பேச போகிறேன்னா, இதை பார்த்தேன், ஆடு பார்த்தேன், சார் அமிச்சிருந்தார் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டான விஷயங்கள்ல எடுத்து சக்தி சார் கண்டிப்பாக எப்போவுமே சார்லி சாப்ளின் 2 பண்ணும் போதும் சரி, அவருக்கு ஒரு இன்ஸ்டிக் தோணும். அது தோணும் போது கடை 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 நோட் பண்ணி அப்பப்போ சேஞ்ச் ரிலீஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். அதனால தான் ட்ரெண்டிங்கில் எப்போவுமே இருக்கும். சன் பிரீத்தம் நல்லா இப்போது அப்போவே சாங்ஸ்லாம் நல்லா எடிட் பண்ணுவார், இப்போது சூப்பராக எடிட் பண்ணிகிட்ருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வேறு லெவல் போகும். யோகி பாபுன்னு நீங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்களே? ஓகேண்ணா, இன்னைக்கு ஏதோ ஒன்று யோகி பாபு அண்ணவன் எல்லோ கலர் ஷர்ட்டு, அண்ணன் உட்கார சேரும் எல்லோ கலரு, காம்பேரரும் எல்லோ கலரு, அங்கே மனோபால் அண்ணனா அது ஏதோ ஒரு கா ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிறதுல. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. தியேட்டர்லாம் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறீங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எல்லா ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க, ஏன் ஸ்டுடியோலாம் கொஞ்சம் ரொம்ப நாளாக தூசி இது தட்டி இப்போ தான் வேலை போயிட்டுருக்குங்க ஐயா. இப்போ தான் ஐயா முதலமைச்சர் ஐயா பார்த்தேன், அப்போ ஒரு விஷயம் சொன்னேன் ஐயா கிட்ட,
ஐயா ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், நீங்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் நிற்கும் போது மாமியார் பக்கத்தில் நிற்பீங்களா மருமக பக்கம் நிற்பீங்களான்னு. நான் ரெண்டு பக்கத்தில் நீ ஓரமாக பீரோ பக்கத்தில் நின்றுவேன், பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு ஐயா சிரித்தாங்க. சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு என்ன பேசுகிறது தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இப்படியே வாய் மூடிட்டே இருந்து திறந்தோடனே அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க, ரொம்ப அனுபவசாலி. அவங்க முன்னாடி நான் என்ன பெருசாக பேசுகிற போகிறேன். செந்தில் ராஜலக்ஷ்மி பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க என் இசையினால் வேறு லெவலில் இருக்குது. இல்லை, அது உங்கள் பாடல். நீங்கள் அதை ரொம்ப அருமையாக, அது நாட்டுப்புற பாடல். அந்த பாடலை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. அதுலேயும் புருஷனை கொண்டாடி சந்தேகப்படுறது அதனால என்னவோ பெரிய வேறு லீக் இட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு உங்களை வச்சு இசையமைச்சு கொடுத்ததுக்கு. ஐயாவுக்கு சக்தி சிதம்பரம் சாருக்கு ரொம்ப நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த படத்து விழாவின் கதாநாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அவரோட ராஜ் ஆரியன், அவரோட இசையை கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கமர்ஷியலாக எப்படி பண்ணுமோ சொல்லி அப்படி பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பர். ஏன்னா பேய் படத்துக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப முக்கியம். இன்னும் நல்லா பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொடுப்பீங்கன்ற விஷயத்தை நம்புகிறேன். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.